ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். ஆகஸ்ட் மாத ராசி பலன் ரெண்டு விஷயத்தை நான் முதல்ல கிளியர் பண்ணிடுறேன். ஏன்னா நிறைய பேர் கேட்ட ஒரு பொதுவான கேள்வி. நம்பர் ஒன், இந்த மாத பலன் தொடர்ந்து பார்க்குறதுனால என்ன பலன், இது சரியாக வருமா, இது இப்படி தான் நடக்குமா? நான் ஏற்கனவே சொன்னதை இந்த முறை மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறேன். ராசி லக்னம் இது ரொம்ப முக்கியம். ராசியாக லக்னமாக ஒரு தலைப்பும் கொடுத்துருந்தேன். லக்னப்படி முதல்ல இந்த பலன்கள் எப்படி இருக்குன்றத கிளியர் பண்ணிக்கோங்க. ஸோ நான் ராசிக்கும் நான் பலன் சொல்லும்பொழுது உங்கள் லக்னம் ஒருவேளை மேஷமாக இருந்தால் நீங்கள் மேஷ ராசி பலனை பாருங்கள். உங்கள் லக்னம் மிதுனமாக இருந்தால் மிதுன ராசிக்குண்டான பலனை பாருங்கள். நீங்கள் கும்ப லக்னம்னா கும்ப ராசிக்குண்டான பலனை பாருங்கள். ஸோ முதல்ல உங்கள் லக்னம், அதுதான் உங்கள் உயிர். அந்த லக்னப்படி பிளானட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கா, நல்ல பொசிஷனில் இருக்கா, நல்ல டிகிரியில் இருக்கா, மூமெண்ட்ஸ் நல்லா இருக்கா, இதை செக் பண்ணி ரீட் பண்ண பிறகு உங்கள் ராசிக்கு போங்க. ஸோ சந்திரன் வந்து உங்களுடைய மைண்டு, உங்கள் மன ரீதியாக என்னென்ன முடிவுகள் எடுக்க போகிறீங்க, எப்படி நடக்க போகுது, விளைவுகள்லாம் எப்படி பலன் கொடுக்க போகுது, அதை நீங்கள் உங்கள் ராசிப்படி செக் பண்ணுங்கள். ஸோ ரெண்டு ஒவ்வொருத்தரும் உங்கள் லக்னத்துக்காக ஒரு ராசி பலனையும் ராசிக்காக ஒன்றையும் பார்க்குறது தான் நல்லது. அப்போ தான் உங்களுக்கு இன்னும் கிளாரிட்டி கிடைக்கும். இதுக்கு அடுத்தது உங்களுடைய சுய ஜாதகம்னு ஒன்று இருக்கும். அந்த சுய ஜாதகமில் என்ன லக்னம் நீங்கள் பிறந்திருக்கீங்க, என்ன ராசி, ப்ளஸ் என்ன திசை, என்ன புத்தி, இது ரொம்ப முக்கியம். ஸோ திசா புத்தி தெரியாமல் நீங்கள் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா அந்த பலன் வந்து பெருசாக பொருந்தாது. இது வந்து நீங்கள் வந்து அடிப்படையாக தெரிஞ்சிக்க வேண்டியதுனால இந்த முறை உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். அடுத்த ஒரு பொதுவான கேள்வி, இந்த லைஃப் ஹாரோஸ்கோப்பில் ஹாரோஸ்கோப் ஜென்ரேட் பண்ணி நம்ம ஹாரோஸ்கோப்பை வச்சுக்கிறதுனால நமக்கு என்ன பலன்? முதல்ல உங்களுக்கு உங்களுடைய சார்ட் வந்து தெரியணும். உங்களுக்கு எந்தெந்த பிளானட் எந்தெந்த டிகிரியில் இருக்குது, என்ன ஸ்டாரில் பொசிஷனாக இருக்குது, என்ன ஹவுஸில் பொசிஷனாக இருக்குது, வக்கரம் அடைஞ்சிருக்கா, ஷட்பலத்தோடைய ஸ்ட்ரென்த் என்னவாக இருக்குது, இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா தான் முதல்ல ஒரு பேசிக்காக உங்களுடைய எனர்ஜி என்ன, உங்களுடைய யோகம் என்ன, உங்களுடைய அவயோகம் என்ன, உங்களுடைய பாசிட்டிவ் என்ன, உங்களுடைய நெகட்டிவ் என்ன, எதை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணால் நெகட்டிவ் நடக்கும், எதை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணால் பாசிட்டிவ் நடக்கும், இந்த விஷயத்தில் நீங்கள் பேசிக்காக ஒன்ஸ் உங்கள் சார்ட்டை ரீட் பண்ணி மைண்டை நீங்கள் ப்ரோக்ராம் பண்ணால் தான் அது உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். இப்போது நம்மளுடைய ஸ்கின் டோனுக்கு இந்த ட்ரெஸ் தான் நமக்கு மேட்ச் ஆகும் அப்படின்னு சில ட்ரெஸ்ஸை வந்து நீங்கள் வாங்குவீங்க. அதேமாதிரி உங்கள் காலுக்கு இந்த மாதிரியான செருப்பு, ஒரு ஒரு செப்பல் எடுக்கிறீங்களா, ஷூ எடுக்கிறீங்க, அது இந்த வடிவத்தில் இருந்தால் தான் நமக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் திங்க் பண்ணுறீங்க. த சேம் வே உங்கள் ஹாரோஸ்கோப் வந்து எப்படி இருக்குன்னு முதல்ல நீங்கள் ரீட் பண்ணிக்கிட்டீங்கன்னா அதில் உங்களுக்கு என்ன பாசிட்டிவ் நெகட்டிவ் தெரிஞ்சிட்ட பிறகு தான் நீங்கள் ஃபர்தராக வந்து ப்ரிடிக்ஷனை வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அதுக்காக தான் எல்லா மாதமும் உங்களுக்கு லைஃப் ஹாரோஸ்கோப்பை பற்றி அதில் வந்து டீட்டெயில் ஹாரோஸ்கோப் எக்ஸ்பிளனேஷன் இருக்கும். அதாவது ராசி சக்கரம் எல்லா பிளானட்டோடைய டிகிரியும் ப்ளஸ் எல்லா பாவங்களும் உள்ளே இருக்கும். அதனால் உங்களுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். தேவைப்படுறவங்க, அஸ்ட்ராலஜியில் இன்ட்ரெஸ்ட் உடையவங்க, அதை பற்றின ஒரு அடிப்படையான நாலேஜாவது வேணும்னு நினைக்கிறவங்க அதை பயன்படுத்திங்க. லைஃப் ஹாரோஸ்கோப் டாட்டின். இப்போது ஆகஸ்ட் மாத பலனை டீட்டெயிலாக முன்னாடி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ரிலேஷன்ஸோட ஷேர் பண்ணுங்கள். துலாம் ராசி ஆகஸ்ட் மாத பலன்கள். ஸோ துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் ஆகஸ்ட் மாதம் டீட்டெயிலாக எப்படிப்பட்ட பிளானட்ரி பொசிஷன் இருக்குது, ஃபஸ்ட்டு உங்களை கரியரை பற்றி நம்ம பார்ப்போம். ஸோ கரியர், ஜாப், உங்களுடைய ஜாப் சேஞ்ச், ப்ளஸ் வந்து உங்களுடைய பெட்டர் லைஃப், உங்களுடைய நியூ பிகினிங், நியூ பிகினிங்னா உங்களுடைய பிஸ்னஸ் பிகினிங், ஆர் உங்களுடைய கரியர் பிகினிங், இதெல்லாம் எப்படிப்பட்ட ஒரு அமைப்பில் இருக்குது. துலாமை பொறுத்த வரைக்கும் ஆகஸ்ட் மாதத்தில் ஃபஸ்ட்டு உங்களுடைய ராசிநாதன் சுக்கரன் ராகுவோடு சேர்ந்து 9th ஹவுஸில் பொசிஷனாக இருக்குது. இது ஒரு நல்ல இடமா, 9th இடத்துல சுக்கரன் இருக்கிறது நல்ல விஷயம், ஆனால் ராகுவோடு சேர்ந்து இருக்கிறதுனால இந்த சுக்கரனுடைய முழு தன்மையை வந்து கொஞ்சம் இழக்க வேண்டிய சூழ்நிலை இது வரும். சரி, இப்போ இது சுக்கரனை வச்சு வச்சுப்போம். கரியருக்கு மெயினாக சந்திரன் எவ்ரிடே அது வந்து டே பை டே மூவிங் பிளானட், ஆனால் 10th ஹவுஸில் ஃபோக்கஸ் பண்ணுற பிளானட்ஸ் என்ன, அதுதான் ரொம்ப முக்கியம். ஆகஸ்ட் மாதத்தில் அதாவது பிகினிங் ஆஃப் ஆகஸ்ட் 1st to 15th வரைக்கும் பார்த்தீங்கன்னா புதன் சூரியன், இந்த புதன் சூரியன் உங்களுடைய 10th ஹவுஸில் கரெக்டாக பொசிஷனாக இருக்கும். ஸோ புதன் என்ன பண்ணும், சூரியன் என்ன பண்ணும், லார்ட் ஆஃப் 11 வந்து உங்களுக்கு சூரியன், அதே மாதிரி புதன் லார்ட் ஆஃப் 9, இந்த 9 and 11 வந்து கன்ஜெக்ஷன் ஆகி அந்த 11th ஹவுஸில் உங்களுக்கு, அதாவது 10th ஹவுஸில் சாரி, உங்களுடைய 10th ஹவுஸில் பொசிஷனாக இருக்கிறது. இப்போ செவ்வாயுடைய பார்வை எங்கே விழுன்னு பார்த்தீங்கன்னா 16ஆம் தேதி உங்களுக்கு செவ்வாயுடைய நகர்வு இருக்குது, அது மேஷமில் வந்துடும். மேஷமில் வந்த பிறகு செவ்வாயுடைய பார்வை அந்த கடகம்ல விழும், சனியுடைய பார்வை கடகம்ல விழும். அப்போது இந்த செவ்வாய் சனி பார்வை கடகம்ல விழுது, சூரியன் புதன் வந்து உங்களுக்கு ஆஃப் ஆஃப் த மந்தில் வந்து கடகம்ல பொசிஷன் ஆகிருக்கும், அதுக்கப்புறம் ரெண்டும் கடந்து 11th ஹவுஸ்க்கு பொசிஷன் ஆகும். ஸோ இந்த மாதிரியான பிளானட்ரி பொசிஷனில் குரு ஏதாவது உங்களுக்கு வந்து ஒரு அப்ஜெக்ஷன் மாதிரியோ இல்லை ஒரு அப்டக்கல் மாதிரியோ கிரியேட் பண்ணுமான்னு பார்த்தீங்கன்னா 3rd ஹவுஸில் குரு. ஸோ ஓவராலாக ஒரு ரீடிங் என்ன சொல்லுது அப்படின்னா, துலாமை பொறுத்த வரைக்கும் 9 and 10 and 11 இந்த பிளானட்டரி மூமெண்ட்ஸ் ப்ளஸ் வந்து ரெண்டு முக்கியமான கோள்களுடைய பார்வை, இல்லை குறிப்பாக சனியும் செவ்வாயும் 2nd ஹாஃபில், இதெல்லாம் உங்களுக்கு என்ன கன்ஃபர்மேஷன்னா கரியர் ரிலேட்டடாக, உங்களுடைய ஜாப் ரிலேட்டடாக, உங்களுடைய அது ரிலேட்டடான ஒரு முயற்சி இருந்ததுன்னா அது இந்த மாதத்தில் வந்து நல்ல ஒரு ஆக்டிவேஷன், அதாவது ஒரு போராட்டமான ஒரு பாசிட்டிவ் நியூஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஈஸியாக இருக்காது, குயிக்காக நடக்காது, பட் தேர் மே பி அ ஸ்மால் டிலே. ஆனால் ரிசல்ட், எண்ட் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் முயற்சி எடுத்ததுக்கு, நீங்கள் போட்ட எஃபர்ட்க்கு
ஏதோ ஒரு பாசிட்டிவ் நியூஸ் உங்கள் காதில் வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. இதை வந்து நம்ம முதல்ல எடுத்துப்போம். அடுத்தது கரியர் ரிலேட்டடாக பார்த்தோம். டோட்டலாக இந்த சார்ட்டில் வந்து இந்த பிளானட்ரி மூவ்மெண்ட்ஸில் எது ரொம்ப ரொம்ப ஃபேவராக இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இந்த மார்ஸ் வந்து 7th ஹவுஸில் ஆக்டிவேட் ஆகும். எப்போன்னா 16th ஆகஸ்ட்டில் சூரியன் வந்து சிம்மத்துலேயும் செவ்வாய் வந்து உங்களுக்கு மேஷத்துலேயும் வரும்பொழுது, இந்த செவ்வாய் என்ன பண்ணோன்னா லைஃப் பார்ட்னர் மூலிமா உங்களுடைய வாழ்க்கை துணை இல்லை உங்கள் பிஸ்னஸ் பார்ட்னர் இவர்கள் மூலிமா ஏதோ ஒரு பெனிஃபிட் ஆர் கெயின் இல்லை ஒரு பாசிட்டிவ் டைரக்ஷன் உங்களுக்கு வந்து தேவையான விஷயங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் டைரக்ஷன் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். இது செவ்வாயால் ஏற்படக்கூடியது. அதே மாதிரி மார்ஸ் வந்து உங்களுக்கு 7th ஹவுஸில் ஆட்சியோடு இருக்கும்பொழுது இந்த நோய்கள் இதெல்லாம் உங்களுக்கு இது வரைக்கும் கொஞ்சம் அவஸ்தப்பட்டிருக்கீங்க, ஜூன் ஜூலையில் இல்லைனா வந்து மார்ச் ஏப்ரலில் கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸில் இதெல்லாம் வந்து கொஞ்சம் கஷ்டப்படுத்தியிருக்கு, ஏன்னா அர்த்தாஷ்டம சனி நடந்துகிட்ருக்கு. இதுலேருந்து ஒரு நிவர்த்தி, ஒரு மாற்று வழி, ஒரு நிவர்த்தி அப்படிங்கிறது இந்த ஆகஸ்ட் 16th உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். எப்படி அது நிவர்த்தி அடையுதுன்னா, செவ்வாய் வந்து 7th இடத்தில் வரும்பொழுது ஒரு மருத்துவ காரகன் சொல்லக்கூடிய செவ்வாய் பார்வை வந்து ஒரு ராசியில் விழும்பொழுது, அதுவும் அந்த தோஷம் இல்லாத செவ்வாய்ன்னு சொல்லுவோம், தனியாக இருக்கும் செவ்வாய் குருவுடைய பார்வையில், இப்படி தோஷம் இல்லாத ஒரு செவ்வாயாக இருக்கும்பொழுது இந்த பார்வை உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ்லேருந்து வெளியே கொண்டு வரும். அதே மாதிரி மைண்டில் நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது, ஒரு பயம் மாதிரி ரொம்ப நாளாக இருந்துகிட்டே இருந்தது, என்ன நடக்க போதுன்னு புரியல அப்படின்னா அதுலேருந்து ஒரு நிவர்த்தியை கொடுக்கறதுக்கும் இந்த செவ்வாய் ரொம்ப உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். இந்த விஷயத்தை நம்ம பாசிட்டிவாக எடுத்துக்கலாம். அடுத்தது இந்த துலாமை பொறுத்த வரைக்கும் சுக்கரன் ராகுவோடு இருக்கிறதுனால இந்த மாதம் முழுக்கவே ஏதோ ஒரு குழப்பங்கள் திடீர் திடீர்னு வரும். அந்த குறிப்பாக ராகுடைய நட்சத்திரமும் சுக்கரனுடைய நட்சத்திரத்திலும் சந்திரன் ட்ராவல் பண்ணுற இந்த ஒரு 6 நாட்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது சின்ன சின்ன குழப்பங்களை ஏற்படுத்தி அதுக்கப்புறம் தெளிவுபடுத்த ஆரம்பிக்கும். புதன் சூரியன் நல்லா இருக்கிறதுனால ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு ஃபேவரான மந்த்தாக எடுத்துக்கலாம். யாரெல்லாம் எந்த நாட்டில் நீங்கள் இருந்தாலும் சரி, கோர்ஸஸ் ஏதாவது நீங்கள் ஒரு நியூ பிகினிங்களுடைய ஃப்யூச்சருக்கு கருதி நீங்கள் ஒரு கோர்ஸை ஜாயின் பண்ணணும், உங்களுக்குன்னு ஒரு ஸ்கூலிங் இல்லைனா வந்து உங்களுடைய காலேஜ் இல்லைனா உங்களுடைய ஹையர் ஸ்டடீஸ் இல்லை ஒரு ப்ராஜெக்ட்டை நீங்கள் வந்து லேர்ன் பண்ண போகிறீங்கனாலும் இது ஒரு குட் டைம் அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியும். சனி 4 இருக்குது, ரொம்ப முக்கியமான இடம். சனி 4வது இடத்தில் இருந்தால் ஸ்டில் உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸுடைய ஹெல்த், அதே மாதிரி உங்களுடைய ஹெல்த், இது எல்லாத்தையுமே வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. செவ்வாயுடைய பார்வை நல்லா இருந்தால் முன்னாடி இருந்த பிரச்சனைகளுக்கு விடுவிப்பு கிடைக்கும். சனி இன்னும் 4வது இடத்துல இருக்கிறதுனால நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது சேஃபாக இருங்க, உங்களுடைய ஹெல்த்தை வந்து கூடுதல் கவனம் கொடுங்க, உங்கள் பேரண்ட்ஸுடைய ஹெல்த்துக்கும் நீங்கள் கான்சன்ட்ரேஷன் கொடுங்க. இது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயமாக உங்களுக்கு அமையும். ஸோ ஃபேமிலி ரிலேட்டாக ஒரு கல்யாண முயற்சி இருக்குது, அதெல்லாம் இப்போ நடக்கிற வாய்ப்பு இருக்கா? உங்களுடைய ராசியை பொறுத்த வரைக்கும் குரு 3வது இடத்துல, அது ஒரு பெரிய பலம் இல்லை, இருந்தாலும் குரு பார்வை 7 விழுது, 7 கூடிய செவ்வாய் வந்து 7வது இடத்துல இருக்குது. இது ஒருவேளை உறவுக்கார பெண்ணையோ இல்லை பையனையோ நீங்கள் கல்யாணம் பண்ணுற முயற்சியில் இருந்தீங்கன்னா இந்த மாதம் கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்குது. 1. 2வது, செவ்வாய் 7வது இடத்துல இருக்கிறதுனால ஒரு வரன் பார்த்து முயற்சி பண்ணி மேரேஜ் பண்ண நினச்சிங்கன்னா ஒரு சில ஆர்கியூமெண்ட்ஸ் வந்து டெவலப் ஆக ஆரம்பிச்சிடும். அதாவது நீங்கள் என்ன தான் சாட்டிஸ்ஃபைடுன்னு சொன்னாலும் கூட வேறு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் அவங்க சைட்லேருந்து வரும்பொழுது ஏதோ ஒரு ஆர்குமெண்ட் மாதிரி நடக்க ஆரம்பிக்கும். பட் நெக்ஸ்ட் மந்தில் பிளானட்டரி மூவ்மெண்ட்ஸ் நல்லா இருந்தால் அவங்களுக்கு கிளிக் பண்ணியும் கொடுத்துரும். அப்படி தான் அந்த மாதம் இருக்குது. ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும், ஹஸ்பண்ட் ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும் 2nd ஹாஃபில் சப்போர்ட் நிறைய கிடைக்கும். 1st ஹாஃபில் ஒரு சிலருக்கு தேவையில்லாத சில கசப்பான அனுபவங்கள் நடக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ துலாம் ஓவரால் ரீடிங் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்த வரைக்கும் கரியரில் மோர் ஃபோக்கஸ் கொடுக்கலாம். உங்களுடைய ஃப்யூச்சர் லைஃப்பை கருதி நீங்கள் வந்து ஏதாவது பிளான்ஸை வந்து நீங்கள் யோசிக்க ஆரம்பிக்கலாம். ஸோ உங்களுடைய ஃப்யூச்சருக்கு தேவையான விஷயங்களை நீங்கள் லேர்ன் பண்ணவும் ஆரம்பிக்கலாம், அதுக்குறான சரியான நபர்களை நீங்கள் சந்திக்கவும் ஆரம்பிக்கலாம். அண்ட் இந்த பிளான் நீங்கள் கரெக்டாக பண்ணிங்கன்னா நியர்பை ஃப்யூச்சரில் நெக்ஸ்ட் 3 to 4 மந்த்ஸில் ஏதாவது ஒரு விஷயத்துக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக உண்டு. ஓவரால் பலன் துலாம் ஓரளவுக்கு பாசிட்டிவாக சுபமாக தான் இருக்குது. வாழ்த்துக்கள். அடுத்தது ஆகஸ்ட் மாதத்துக்குள்ளான ஒரு பொது பலன். தனித்தனியே ஒவ்வொரு ராசிக்கும் அந்த பலன்கள் எப்படி இருக்குது, பிளானட்டுடைய மூமெண்ட்ஸ் எப்படி இருக்குது, அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு நான் கணிச்சு கொடுத்துருக்கேன். இதை தவிர உங்களுடைய சுய ஜாதகம் நான் ஏற்கனவே சொன்னது தான், ஏன் மல்டிபிள் டைம்ஸ் ரிப்பீட் பண்ணுறேன்னா, பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் என்னென்னா உங்களுடைய பர்த் சார்ட்டுடைய ஸ்ட்ரென்த்து தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். நீங்கள் இந்த நட்சத்திரத்தை பிறந்தால் இப்படி தான் இருப்பாங்க, இந்த ராசியில் பிறந்தால் இப்படி தான் இருப்பாங்கன்னு ஒரு கணிப்புக்கு வர வேண்டாம். அப்படி எல்லாருக்கும் அது பொருந்தாது. ஒவ்வொருத்தருடைய ஹாரோஸ்கோப்லையும் ஒவ்வொரு விதமான பிளானட்டரி பொசிஷன் இருக்கும், சில யோகங்கள் இருக்கும், சில அவயோகங்கள் இருக்கும், சில சமயத்தில் நமக்கு தெரியாமல் நம்ம நெகட்டிவாக போய் டச் பண்ணுற மாதிரி இருக்கும். இதெல்லாம் டீட்டெயிலாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் தான் உங்களுக்கு இந்த மாத பலன்களை ஃபாலோ பண்ண முடியும். நானே என்னுடைய ஹாரோஸ்கோப் தெரிஞ்சிக்காமல் இந்த மாத பலனை ஃபாலோ பண்ண முடியாது. கிரகங்கள் வந்து முதல்ல நமக்கு என்னென்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த மந்த்லி ப்ரெடிக்ஷன்ஸை ஈஸியாக இருக்கும் ஃபாலோ பண்ணுறதுக்கு. இதை தவிர வாஸ்து பற்றின நிறைய வீடியோஸ் வந்து ஆல்ரெடி ஹெட்லைன்ஸ் டிவியில் இருக்குது. யாருக்காவது வாஸ்து நீங்கள் வீடு கட்ட போகிறீங்க, ஒரு பிளான் வச்சுருக்கீங்கனாலும் டீட்டெயிலாக நீங்கள் வந்து ஸ்க்ரால் பண்ணி செக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். நியூமராலஜி, நியூ பார்ன் பேபி, இல்லை உங்களுக்கே நேம் சேஞ்ச் பண்ண ஒரு கம்பெனி நேம் இருந்தாலும் நியூமராலஜி பற்றி நிறைய வீடியோஸ் வந்து ஆல்ரெடி அப்லோடடாக இருக்குது. ஒரு ஒரு ஆல்ஃபபெட்டை பற்றியும் நிறைய டீட்டெயில்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் வந்து ஆஸ்ட்ராலஜி கன்சல்டேஷனில் உங்களுக்கு வந்து உங்கள் பர்சனல் ஹாரோஸ்கோப்பில்
ஒரு கரியரை பற்றி தெரியணும், இல்லை சேஞ்ச் பண்ண போகிறேன், இதர் இஸ் அ குட் டைம் ஆர் பேட் டைம், ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், நான் நிறைய லட்சங்களை போட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறேன், வெதர் இஸ் அ குட் டைம் ஆர் பேட் டைம், என்னோட பேரில் பண்ணலாமா இல்லை என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸோடைய பேரில் பண்ணலாமா, இல்லை ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் இது ரெண்டு நல்ல டைமா, இது மாதிரி செக் பண்ணணும், இல்லை கல்யாணம் நடக்கலை ஏன் நடக்கலை அதுக்கு என்ன உண்மையாக ரெமெடி இருக்கா, ப்ளஸ் வந்து மேரேஜ் லைஃப்பில் நிறைய இஷ்யூஸ் இருக்குது அதெல்லாம் சால்வ் ஆகுமா, எப்போ சால்வ் ஆகும், ப்ளஸ் உங்களுடைய ஹெல்த்தை பற்றின, இல்லை உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸுடைய ஹெல்த், ஃபாதர் மதர் பிரதர் சிஸ்டர் யாரோடைய ஹெல்த்தை பற்றின கேட்கணும், அண்டு மேரேஜ் மேட்சிங் பற்றி நீங்கள் பார்க்கணும், ஸோ மேட்சிங் கம்பேட்டபிலிட்டி எப்படி இருக்குது செக் பண்ணணும், இந்த மாதிரி எந்த ஒரு டீட்டெயில் வேணும் ஒரு கன்சல்டேஷன் வேணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளேயில் தெரிகிற ஒரு நம்பருக்கு ஏதாவது ஒரு நம்பரை சூஸ் பண்ணுங்கள், வாட்ஸ்அப்பில் மெசேஜை ஷேர் பண்ணுங்கள், இல்லைனா கால் பண்ணுங்கள், அப்பாயின்மெண்ட் எடுத்து என் கூட நீங்கள் பேசலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹெட்லைன்ஸ் டிவி. பை ஃப்ரம் சங்கர் நாராயண். Thank you.